சோழர் வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வரும் அடிக்கடி வராது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சில இடத்துல பச்சையாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் புழு சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும் அந்த புழு என்ன பண்ணோம் அப்படியே அரிச்சிரும் ஃபுல்லாகவே அசோலை வந்து பார்த்தினா அரிச்சு சாப்பிட்ருங்க அப்படி சாப்பிட்டுடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தினா வளர்ச்சியே இருக்காது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கேயாச்சும் புழு கண் பார்க்குறீங்க சின்ன ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்னதாக இருக்கும் இதுவாக அரிச்சிருச்சு அப்படின்ற நம்மளால் நினைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஃபுல்லாகவே அரிச்சிடும் பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு நாஸ்தி பண்ணி வச்சுருக்க பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுச்சு அதுவே இந்த பக்கத்தில் ஒன்றும் இறங்கலை இங்கே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு மற்றபடி எல்லா இடத்தையும் வந்து பார்த்தோன்னா நாஸ்தி பண்ணிட்டுருக்கு நான் ரெண்டு நாளாக பார்க்கல அதுங்காட்டி இந்தளவுக்கு எஃபெக்ட் இறங்கி அடிச்சிட்ருக்கு இதோ தெரியுதுங்களா கேமராவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல தனியாக தான் எடுத்து காட்டினமோ இதோ தெரியுதுங்களா இந்த புழு தான் இந்த புழு தான் வந்து பார்த்தினா அப்படியே ஊறி எல்லா இடத்துலையும் அரிச்சிடும் அரிச்சிட்டு அசோலா மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறமி போய்டும் பச்சை நிறமி போயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே அசோலை வளராது ஃபுல்லாக அப்படியே காஞ்சி போயிடும் இந்த புழு பண்ணுற வேலை தான் சரிங்களா சரி இந்த பிரச்சனை வந்துடுச்சு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சரிங்களா ஃபுல்லாக இது மாதிரி அரிச்சிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்ல உரம் ஊரியா கடைக்கு போங்க ஃபீரு ஒரு பாக்கெட் இருக்கும் இதை வாங்குங்க ஒரு கிலோ பாக்கெட் இது ஒரு கிலோவாக தான் தருவாங்க ரேட்டு வந்து பார்த்தின்னா நூற்றி முப்பது ரூபா வருது இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நூற்றி முப்பது ரூபா எக்ஸ்பிரி டேட் வந்துன்னா ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அழகாக என்ன பண்ணுறீங்க ஒரு கைப்பிடி அளவு கொட்டிக்கோங்க கையில் ஃபோன் வச்சதுனால கொட்ட முடியல கோழிப்பண்ணைக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் கிடைக்குன்றது தெரிஞ்சதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் கேட்லாக் மேனேஜர் ஓப்பன் ஆகும் இதில் நம்மளுடைய கடையோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீவனம் என்ன கிடைக்கும் அதனுடைய ரேட் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் ஒன்று ஒன்றுமே கிளிக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து ஷேர் நடுவிய டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அசோலா சீடு அதுக்கடுத்து வந்து பார்த்தினா அசோலா பேக் என்னென்ன சைஸில் இருக்குது ஒன்று ஒன்று டச் பண்ணி நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் அழகாக தள்ளி பார்க்கலாம் எத்தனை சைஸ் இருக்குது எவ்வளோ ரேட்டு எல்லாமே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோழி வலைகளும் பார்க்கலாம் இப்படி கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தள்ளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வலையுமே கொடுத்துருப்போம் சரிங்களா நம்ம கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுடைய டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் தேவைன்றவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிச்சி உங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே தேங்க்யூ இது மாதிரி கைப்பிடி அளவு கொட்டிங்க இதுமாரி கலரில் வரும் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக தூவி விட்டுருங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தூவி விட்ருங்க சரிங்களா சும்மா இப்படி தூவுனா போதும் தூவிட்டு இன்னும் தேவையில்ல தூவிட்டு இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துங்க குச்சியில் முனையில் இதுமாரி குச்சியில் முனையில் இதுமாரி மாதிரி கட்டிக்கங்க கட்டிக்கிட்டு ஜஸ்ட்டு கலக்கி விடுங்க ஓகேங்களா நான் ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது மூணாவது மாடியில் போட்டிருக்கேன் அசுல தொட்டியை இன்றைக்கி தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்தேன் இது மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்குங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது நம்ம அப்படியே விட்டுட்டுனா ஃபுல்லாகவே பட்டு போயிடும் ரெண்டாவது நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது திருப்பி நம்ம காசு கொடுத்து வாங்கி தான் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரி ஜஸ்ட்டு கேலரி விடுங்க போதும் ஜஸ்ட் இப்படி பண்ணி விட்டால் போதும் உங்களுக்கு கிளரி விட்டுட்டு ஒரு டென் ஹவர்ஸ் விட்டிங்கன்னா போதும் அந்த பூச்சி புழுலாம் செத்து போயிடும் செத்து போயிட்டு திருப்பி பச்சை கட்டுறதுக்கு ஒரு அஞ்சாறு நாள் எடுத்துக்கும் அந்த அஞ்சாறு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா சாணம் ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க அதாவது ஒரு கிலோ சாணம் எடுத்துக்கங்க ஒரு கிலோ கூட சூப்பர் பாஸ்பேட் வந்து பார்த்தினா ஒரு வெத்திப்பீட்டி எடுத்துக்கங்க போட்டு கரைச்சி ஒரு நாள் மூடி வச்சு அடுத்த நாள் ஊற்றி விடுங்க நல்ல குரோத் இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தெரியும் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக அரிச்சிடும் இது மாதிரி அரிச்சிட்டு திட்டு 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 அரித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது மாதிரியான நோய்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அசோலாக வளர்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தினா இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து பார்த்தினா இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து சால்வ் பண்ணி வெளில கொண்டு வாங்க நன்றி மருந்து போட்டதுக்கப்புறம் ஒரு டென் ஹவர்ஸ் கழிச்சு வீடியோ எடுத்தோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புழுக்கள் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ இறந்து போய் மிதக்கத்தை நீங்கள் தலாரம் பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று இருக்குங்களா அடுத்தது வந்து பார்த்தோன்னா அப்படி இங்கே ஃப்ரெண்டு இது மாதிரி தான் இருக்கும் அந்த பூச்சி அப்படி இங்கே வந்துன்னா இங்கே ஒரு சின்ன குட்டி பூச்சி அப்படியே இதோ பாருங்கள் தோ அப்படியே எவ்வளோ போய் கடை பாருங்க ஒரு மூணு போய் கிடது அப்படி இப்படி தள்ளி போனால் இங்கே அப்புறம் இங்கே இது மாதிரி ஒரு சின்ன ஒரு குட்டி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்துக்கு மேலே அதிகமாக இங்கே பாருங்கள் தோ அப்புறம் இந்த பக்கத்தில் இது மாதிரி நிறைய பாருங்கள் செத்துவை கடைக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு அதை பார்ப்போம் கேமராவில் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அது சின்னதாக புழு மாதிரி இருக்குது ஆனால் அது அரிச்சிடுது அசோலாவை ஃபுல்லாகவே அரித்து ஒரு மாதிரி பண்ணி விட்டுடுது இது மாதிரி தான் இருக்குது சின்ன புழுவாக தான் இருக்குது ஆனால் அசோலா தொட்டியே காலி பண்ணிடுது இது மாதிரி ஃபுல்லாகவே தொட்டி ஃபுல்லாகவே நாஸ்தி பண்ணிடுச்சு கொஞ்சம் தான் பச்சையாக இருக்குது அதுவும் நல்லா குவாலிட்டியாக இது மாதிரி சீடாக இல்லை பக்கத்தில் இருக்க பாருங்கள் காஞ்சி போய் இது மாதிரி பண்ணி விட்டுருச்சுங்க ஸோ இப்போ இந்த பூச்சிகள்லாம் இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ திருக்கு போகிறீங்க நம்ம என்ன பண்ணதுக்கு அடுத்தது தண்ணி நல்லா கொஞ்சம் உயர்த்திக்கணும் இப்போ தண்ணி வந்து பார்த்தோன்னா வெறும் ரெண்டு அளவு தான் இருக்குது நான் ஒரு மூணு மூன்று அளவுக்கு தண்ணி அதிகப்படுத்த போகிறேன் அதுக்கப்புறம் சாணம் சூப்பர் பாஸ்பேட் இதெல்லாம் கரைச்சி உள்ளே ஊற்றி விட போகிறேன் சரிங்களா